பாப்பு கண்ணா கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. பயிற்சி 2.3ல் 8வது கணக்கு. எந்த ஒரு மிகை முழு எண்ணிற்கும் 2n கூட்டல் 6 பெருக்கல் 9 எண்ணானது 7ஆல் வகுபடும் என நிறுவுக. இப்ப நமக்கு மட்டு 7 இல்லையா? இப்ப ரெண்டு பார்ட் இருக்கணும். ஒன்னு முதல் 2 காங்க்ருவன்ட் டு இங்க மட்டு 7 இல்லைங்களா? எக்ஸ்ன்னே வச்சுக்கோங்க. இங்க அதே மாதிரியே 9 எடுக்கலாமா? 9 காங்க்ருவன்ட் டு எக்ஸ் மட்டு 7. இப்ப இந்த இடத்துல இது என்னது? மீதின்னு சொல்லியிருக்கோம். சொல்லியிருக்கோமா சொல்லலையா? மீதி இங்க வர்றது. பீன்றது என்னது? மீதி. அப்ப 2 கண்டிப்பா 7ஆல வகுபடாது. கண்டிப்பா மீதி என்னதான் வரும்? 2 காங்க்ருவன்ட் டு 2 இப்படி போட்டுக்கலாம். 2 காங்க்ருவன்ட் டு 2 மட்டு 7. இதுல எந்தவித இதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் 9 ஓர் 7 7 மிச்சம் என்னது? 2. அப்ப என்னது? மட்டு 7. சோ இது கரெக்டா எழுதியாச்சு. இந்த இடத்துல கவனிங்களா, 2n அப்படின்னா என்னடிக்குன்னு அர்த்தம்? n இருக்கட்டல, முதல் 2n 1, 2n 2, 2n 3. இப்ப இது மாதிரி எத்தனை தடவை வரும்? n 2n. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் இப்ப 2n 1 போது என்ன வந்துச்சு நமக்கு? 2 வந்துச்சு. 2n 4 அப்ப என்ன வரும்? மறுபடியும் 2n 2 வரும். 2n 3 புரியுதுங்களா? அப்ப என்ன வரும்? 2n 3 இப்படி வந்துட்டே இருக்கும் நமக்கு. அப்ப 2n போது இங்க என்ன வரணும்? 2n. புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம் நம்ம? 2n. இதுவும் என்னது? 2n மட்டு 7. ஏன்னா n தடவைகள் அதே மாதிரிதான் 9க்கும். இப்போ 9n காங்க்ருவன்ட் டு இங்க என்ன வரும்? 2n மட்டு 7. சரியாடா கண்ணா? பாப்பு ஒரு டவுட் கேக்குறா பாரு. 2n 4 வரும்போது என்ன மிஸ் சொல்றீங்க பாருங்க? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2, 2 2 4 4 2 8 8 2 16, 2 7 14 கரெக்டா? அப்ப மிச்சம் என்ன வருது? 2 தானே வருது. அப்ப காங்க்ருவன்ட் இதுவும் 2n 4 தான். ஏன்னா 2n 3க்கும் 2n 3 போயிடும். புரியுதுங்களா? அப்ப 2 காங்க்ருவன்ட் 2 வரும். புரியுதுங்களா? அடி கண்ணு ஏன் அப்படி எழுதுறோம்னு. அதே மாதிரிதான் 9க்கும். இப்ப இது 2 எழுதிட்டோமா? இப்ப இங்க என்ன இருக்குதோ அதை எழுதுங்க கணக்க. 2n கூட்டல் 6 பெருக்கல் 9n காங்க்ருவன்ட் டு. இப்ப இந்த 2n இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமா நம்ம? என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். 2n மட்டு 7. சரியாடி கண்ணு? இந்த 2n நம்ம இதை எழுதிட்டோம். எழுதுறோமா எழுதலையா? அடுத்தது பிளஸ் 6 பெருக்கல். புரியுதுங்களா? 6 பெருக்கல் இந்த 9 கண்ணு. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறேன் நானு. நீ வந்து புரியுதுங்களா? அதனால நீங்க இப்படி பிராக்கெட் எல்லாம் போட வேண்டாம். என்ன பென்சில்ல போட்டுக்கோ புரிதலுக்காக. இப்ப இங்க என்ன எழுத போற? 9n இங்க என்ன கொடுத்திருக்கிறோம்? 2n மட்டு 7. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இப்ப இந்த 2n மட்டு 7ன்றது பொதுவா இருக்குதா ரெண்டுலயுமே? புரியுதா புரியலையா? 2n மட்டு 7 இங்க கூட்டல் நடுவுல. புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன வரும்? 1. இங்க என்னது? 6. அப்ப என்ன அர்த்தம்? 2n மட்டு 7 பெருக்கல் 7. புரிஞ்சுதுங்களா? இப்ப இது இப்படி கூட எழுதிக்கலாம். என்னது? 7 பெருக்கல் 2n மட்டு 7. இங்க காங்க்ருவன்ட் மட்டு 7. ரைட்டா ரைட் இல்லையா? புரியுதா அடிக்கண்ணு? புரிஞ்சுதா புரியலையா? வேற ஒண்ணும் கிடையாது இதுல.
அதனால இது வந்து இது பண்ண வேணாம். இது இது பாரு, இதுதான் பாக்ஸ். இது எதுக்குன்னா புரிதலுக்காக, இந்த ஒன்பதின் அடுக்கு எண் வந்து இத வந்து நம்ம பிரதியிட்டு இருக்கிறோம். இங்க இத பிரதியிட்டோம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்துருச்சா ஏழு. இதெல்லாம் என்னது? ரெண்டின் அடுக்கு எண். அதாவது ரெண்டுல என்ன எண் இருக்க இடத்துல என்ன போடுவோம்? ஒண்ணு ரெண்டுன்னு போடுவோம். அப்ப எது பெருக்கினாலும் இது என்ன வாய்ப்பாடு? ஏழாம் வாய்ப்பாடு, வேற ஒண்ணுமே கிடையாது. என்னது? ஏழாம் வாய்ப்பாடு, ரைட்டுங்களா? இப்ப இப்படி எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க அல்லது இத என்ன பண்ணிக்கலாம், ஒன்னு கூட்டல் ஆறு, புரியுதுங்களா, ரெண்டின் அடுக்கு எண் மட்டு ஏழு, இப்படி எழுதிக்கலாம். அப்ப ஏழு பெருக்கல், புரியுதுங்களா, ஏழு பெருக்கல் என்னது? ரெண்டின் அடுக்கு எண் மட்டு ஏழு, இப்படி எழுதிக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது, எப்படி வேணுமோ செஞ்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இல்ல மிஸ் எனக்கு இப்படி எழுதிட்டு கடைசியா எழுதுனா ஒரு மாதிரி இருக்குன்னா, முதல் தொடக்கத்துல இது ஒண்ணும் இல்லை, இது இது இந்த ஸ்டெப்பே தேவையில்லை, டைரக்டா நீங்க எழுதிடலாம். என்னன்னா இங்க ஒரு ரெண்டின் அடுக்கு எண் மட்டு ஏழு, இங்க ஆறு ரெண்டின் அடுக்கு எண் மட்டு ஏழு. அப்ப மொத்தமா எத்தனை? ஏழு ரெண்டின் அடுக்கு எண் மட்டு ஏழு, அவ்வளவுதான். அப்ப நம்ம இதுல எழுதிக்கலாமா என்னன்னு? ரெண்டின் அடுக்கு எண் கூட்டல் ஆறு பெருக்கல் ஒன்பதின் அடுக்கு எண்ணானது எதால் வகுபடும்? எந்த ஒரு மிகை முழு எண்ணிற்கும், அப்படியே கணக்குல இருக்கிற மாதிரியே கூட எழுதிக்கோங்க. எந்த ஒரு மிகை முழு எண் எண்ணிற்கும் ஏழால் வகுபடும். அதான், வேற ஒண்ணும் இல்ல, ரெண்டின் அடுக்கு எண் கூட்டல் ஆறு பெருக்கல் ஒன்பதின் அடுக்கு எண்ணானது ஏழால் வகுபடும், இதுதான் முக்கியம். அது இதுல வந்து கொடுத்துருக்கோம், எந்த ஒரு மிகை முழு எண்ணிற்கும் ஏழால் வகுப்படும். புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்றத, ரைட்டா? அதேதான் ஒன்பதின் அடுக்குக்கும், வேற ஒண்ணும் இல்லை. அதனால நீங்க இந்த இந்த ஸ்டெப் எல்லாம் இருக்கணும் பாருங்க, கண்டிப்பா. இது ஒரு ஸ்டெப், இது ஒரு ஸ்டெப், அப்புறம் சப்ஸ்டியூட் பண்றோம். சிம்பிளா தானே இருக்குது, ஒன்னும் கஷ்டமா இல்லையில இது. வெரி குட் ராகண்ணா, தேங்க்யூ ராகண்ணா.